ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாலைஸ் தான். இது வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல ரொம்பவே நம்மளுக்கு பிடிச்ச டிஷ். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இந்த பாலைஸ் வாங்கி நம்ம கண்டிப்பா சாப்பிட்டுருப்போம். அந்த பாலைஸை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல பாலைஸ் எப்படி பண்றதுன்றத நீங்க பாருங்க. ஆடியோல ஜாக்மா பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜாக்மா என்பவர் யாருன்னா, அலிபாபா என்ற கம்பெனியோட ஓனர், சைனால இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்கள்ல ஒருத்தர், வேர்ல்டுலே 20வது பணக்காரரா கருதப்படுறார். ஜாக்மாவோட வளர்ச்சிக்கு பின்னாடி அவர் பட்ட அவமானங்களும் தோல்விகளும் நிறையவே இருக்கு. அதெல்லாம் கடந்து அவரோட விடாமுயற்சியால இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சீனால இருக்கிற ஹாங்ஷோ கிராமத்துல 1964 ஜாக்மா பிறக்கிறாரு. அவரு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு. அவரு படிப்புலயும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவும் இல்ல, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பிரைமரியிலே 2 தடவை ஃபெயில் ஆயிட்டாரு, செகண்டரியில 3 தடவை ஃபெயில் ஆயிட்டாரு, பள்ளி படிப்பிலேயே 4-5 தடவை ஃபெயில் ஆகி தான் அவர் வந்து பாஸ் பண்ணாரு. ஜாக்மாக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ரொம்பவே ஆசை. அவர் இருந்த ஊர் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதால வெளிநாட்டுல இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க. தன்னுடைய 10 வயசுலயே அவர் வந்து அங்க இருக்க சுற்றுலா பயணிக கிட்ட தன்னுடைய ஊரை சுத்தி காமிச்சு அவங்க கூட இங்கிலீஷ்ல உரையாடுறதால அவரோட இங்கிலீஷ் நாலேஜ் நல்லாவே இருந்தது. ஸ்கூல் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் வந்து அமெரிக்காவில் இருக்க ஹார்ட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில போய் அவர் படிக்கணும்னு அவருக்கு ரொம்பவே ஆசை. ஆனா 10 தடவைக்கு மேல அவர் அப்ளை பண்ணியும் அவருக்கு அங்க இடம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சைனால இருக்க யூனிவர்சிட்டிலே அவர் பிஏ இங்கிலீஷ் படிச்சாரு. ஜாக்மா தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல வேலை தேடி அலைஞ்சாரு. அவருடைய தோற்றம் உள்ளியாவும் குள்ளமாவும் இருந்ததால யாருக்குமே பிடிக்காம அவர் நிறைய இடங்கள்ல நிராகரிக்கப்பட்டாரு. எங்குமே வேலை கிடைக்காததால அவர் படிச்ச காலேஜ்லயே அவருக்கு ப்ரொபசர் வேலை கிடைச்சது. அந்த வேலையிலயும் சேலரி ஒன்றும் பெருசா இல்லாததால அவருக்கு அந்த வேலையை விட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பிசினஸ்லயும் அவருக்கு நிறைய நஷ்டமும் கடனும் தான் வந்தது. 1995 ஒரு ஃப்ரெண்டோட உதவியால அவர் அமெரிக்கா போனாங்க. அப்பதான் அவருக்கு இன்டர்நெட்னா என்னன்னே தெரிஞ்சிச்சு. இன்டர்நெட்ல சர்ச் பண்ணப்ப எல்லா நாட்டை பத்தின விவரங்களும் இருந்தது, ஆனா சைனாவை பத்தி ஒண்ணுமே இல்ல. அப்பதான் அவருக்கு சைனாலயும் இந்த இன்டர்நெட்டை அறிமுகப்படுத்தி வர்த்தகத்தை பெரிய அளவுல முன்னேற்ற முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் அவர் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அலிபாபான்ற கம்பெனிய ஆரம்பிச்சு இன்னைக்கு வேர்ல்டுல 20வது பணக்காரரா திகழறாரு. அது மட்டும் இல்ல, பல கஷ்டங்களை பட்டு அவமானங்களை சந்திச்சு வாழ்க்கையில எப்படி முன்னேறி இருக்காருன்றதுதான் அவரோட கதை. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.